இந்த வீடியோல ஒரு டிஜிட்டல் ஏஜென்சி வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது என்று நான் சொல்லித்தாரேன் இந்த வெப்சைட் செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த கோடிங் நாலேஜும் தேவையில்ல எந்த டிசைன் நாலேஜும் தேவையில்ல எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்ல இந்த டிஜிட்டல் ஏஜென்சின்ற டேர்ம் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகி கேளும் ஆனா இந்த வீடியோ பாக்குறதால உங்களுக்கு என்ன மாதிரி வெப்சைட் செய்யலும்ன்றத கொஞ்சம் பார்ப்போம் உங்களால் ஒரு வெப் டிசைன் ஏஜென்சி வெப்சைட் எஸ்இஓ கம்பெனி வெப்சைட் பேஸ்புக் எட்ஸ் ஏஜென்சி வெப்சைட் கன்சல்டிங் பிசினஸ் வெப்சைட் லோகோ டிசைனிங் பிசினஸ்

வாங்க முதலாவது ஒரு லொகோவை கிரியேட் பண்ணி அதை எப்படி ஹெடரில் போடுறதுன்னு பார்ப்போம் அதோட ஒரு மெனுவை கிரியேட் பண்ணி அந்த மெனுவை ஹெடர் செக்ஷன்ல பிளேஸ் பண்ணுறதோட ஒரு ட்ரொப் டவுன் ஆப்ஷனை கொடுக்குறது எப்படின்னு பார்ப்போம் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேனர் ஏரியா இப்படி கிரியேட் பண்ணி அதில் எங்களோட டைட்டில்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்டை பட்டன்ஸை எட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் அப்படி எங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமாக சில ஃபன் ஃபேக்ஸை எட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுனில் வரக்கூடிய இந்த கிரியேட்டிவான கூல் இமேஜ் செக்ஷனை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்படியே ஹோவர் எஃபெக்ட் எனிமேஷனோட சர்வீசஸ் ஏரியா ஸ்க்ரோல் பண்ணினா அடுத்ததா உள்ள ஃபில்டர் பண்ண முடியுமான அழகான போர்ட்ஃபோலியோ ஏரியா இங்க நீங்க ஒஃபர் பண்ற எல்லா சர்வீசஸ்க்குமான தனித்தனி போர்ட்ஃபோலியோ வச்சுக்கொள்ளலும் வெப்டிசைன் எஸ்இஓ யூஎக்ஸ் டிசைன் தனித்தனியா ஃபில்டர் பண்ணி பார்க்கவும் இது லீக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு மேல எங்களோட மௌச கொண்டு போய்த்து வச்சோம்டா அங்கே ப்ரொஜெக்ட்ஸ் இமேஜை பாக்கிறதுக்கும் அதோட எக்ஸ்ட்ரா டீடைல்ஸை தெரிஞ்சுக்கொள்றதுக்குமான லிங்கோட உள்ள ரெண்டு பட்டனை பார்க்கலாம் இதுக்கு மேலேயே இதுக்கான டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அதே நேரம் ரெண்டு பக்கத்திலேயும் உள்ள எரோ மூலமாக அடுத்தது அல்லது முந்தின இமேஜுக்கு பயத்துக்கொள்ள இயலும் அதை தாண்டி ஸ்க்ரோல் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான டெஸ்டிமோனியல் ஏரியாய்க்கும் இங்கே அவங்களோட கிளைண்ட் தந்த பெஸ்டான ரிவ்யூஸ் எல்லாம் டிஸ்ட் பண்ணி காட்டேயிலும் அப்படியே நேரம் மேலே போய்த்து எபவுட் பேஜை கிளிக் பண்ணி எபவுட் பேஜ் ஒழுங்குப்போம் இந்த எபவுட் பேஜில் மேலுள்ள ஹெடர் செக்ஷனோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் பட்டன் வரக்கூடிய இந்த மெயின் செக்ஷன் அடுத்ததா உள்ள டீம் மெம்பர்ஸ் செக்ஷன் அவங்களோட போட்டோ அவங்களோட ரோல் அவங்களோட பேர் கூடவே அவங்களோட சோசியல் மீடியா ப்ரொஃபைல் பண்ணி கீழே போனோம்டா ஒரு அழகான கவுண்டவுனோட கம்பெனி பத்தின சில ஃபன் ஃபேக்ட்ஸ் நாங்க ஏற்கனவே ஹோம் பேஜில கிரியேட் பண்ணின அதே டெஸ்டிமோனியல் செக்ஷனை எப்படி இங்க தூக்கி போடுறது அதன் மூலமா எங்க டைமை சேவ் பண்றது அப்படின்றதையும் பார்ப்போம் அப்படியே சர்வீசஸ் பேஜுக்கு போவோம் எபவுட் பேஜில் பார்த்த மாதிரியே சில விஷயங்கள் அப்படியே இங்கே தூக்கி போட்டுரும் டிரெக்டாக இந்த சேவீசஸ் பேஜில் யுனிக்காக ஒரு ப்ரைஸ் டேபிள் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் அடுத்ததாக இந்த சேவீசஸுக்கு கீழே ரெண்டு டவுன் மெனு இது இது ரெண்டுமே தனித்தனியான சேர்வீசை குறிக்கிறது இங்கே நாங்கள் வெப்டிசைனை கிளிக் பண்ணினோம்டா வெப்டிசைன் சர்வீசஸை மட்டுமே பேசக்கூடிய ஒரு டெடிக்கேட்டட் பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே நீங்கள் வெப்சைட் டிசைன் சம்மந்தமான மேலதிக விவரங்களை பேசலாம் அடுத்ததாக ஒரு ஷேப்பு இமேஜை இன்சர்ட் பண்ணக்கூடிய இந்த ட்ரிக்கை பார்ப்போம் அதை தொடர்ந்து உங்களுக்கான தனித்துவமான சில விஷயங்களை பேசுகிறதுக்கு பெஸ்ட் குவாலிட்டி சப்போர்ட் மணி பேக் கேரண்டி எஃபோர்டபுள் ப்ரைஸிங் இது மாதிரி ஆப்ஷன்ஸை கொடுத்துறோம் ஒரு வீடியோவை எப்படி இன்சர்ட் பண்ணுறது எம்பர்ட் பண்ணுறதுன்றையும் பார்ப்போம் பேஜில் கடைசியாக எஃப்ஏக்யூ செக்ஷனோட வச்சுக்கள் அடிக்கடி எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளை லிஸ்ட் பண்ணி அதுக்கான பதிலையும் அங்கேயே கொடுத்து வைக்கச் செய்கிறோம் அடுத்ததாக ப்ளாக் பேஜுக்கு போவோம் இங்கே எல்லா ப்ளக் போஸ்ட்டையுமே அதுக்கான ஃபியூச்சர் இமேஜோடு பார்க்கையிலும் கூடவே ப்ளக்ட கேட்டகரி ப்ளக்ட ஓத்தர் ப்ளக்ட டைட்டில் இதெல்லாத்தையுமே பார்த்து கொள்ளேயிலும் இந்த ப்ளக்டை ஃபியூச்சர் இமேஜையோ அல்லது டைட்டிலையோ கிளிக் பண்ணினான்ண்டா அந்த ப்ளக் போஸ்டுலுக்கு போய்த்து அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலும் அதே நேரம் ஒரு ப்ளக் போஸ்ட்டை எப்படி ரைட் பண்ணுறதுன்றதையும் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸ்க்ரோல் பண்ணி ஆக கீழே போகணுண்டா ஒரு விசிட்டருக்கு கமெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனையும் கொடுத்திடோம் மேலே ஸ்க்ரோல் பண்ணி வலது பக்கத்தில் உள்ள சைட் பாரை செக் பண்ணி பார்த்தோம்டா அங்கே எப்படி ஒரு ஹெட் போஸ்ட்டை போஸ்ட் பண்ணி அதுலேருந்து மோனிட்டைஸ் பண்ணுறது என்றதையும் பார்ப்போம் கீழே ரீசண்டான பிளாக் போஸ்ட் அதுக்கு கீழே கேட்டகரி ஏரியா அப்படியே அடுத்ததான் கான்டாக்ட் பேஜுக்கு போம் இங்கே ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி ஒரு அழகான ஹீரோ செக்ஷனோட கான்டாக்ட் பண்ணக்கூடிய கண்டக்ட் ஃபோமையும் பார்ப்போம் இங்க வரக்கூடிய விசிட்டர்ஸ் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணலும் அதே நேரம் எங்களுடைய இமெயில் ஃபோன் நம்பரை நாங்கள் பக்கத்தில் குடுத்தோம் இதன் மூலமா வரக்கூடிய கஸ்டமர் அல்லது விசிட்டர் எங்களை எந்த விதத்திலையும் தொடர்பு கொள்ள இல்லை அதே நேரம் லோக்கலாக உங்களோட ஆஃபீஸ் எங்க லொக்கேட் ஆகிக்குது என்று லொகேஷன் மெப்பையும் கொடுக்கலும் இந்த விஷயங்களை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெப்சைட் பேஜையும் எப்படி மொபைல் அண்ட் டேப்லெட்டுக்கு ரெஸ்பான்சிவா மாற்றுறதுன்றதையும் பார்ப்போம் அதே நேரம் நாங்கள் இந்த எல்லா விஷயங்களையுமே ட்ராகன் ட்ரோப் மூலமா மட்டுமே செய்ய போகிறோம் அதிலே முக்கியமான விஷயம் இந்த எல்லா ரிசோர்ஸுமே கம்ப்ளீட்டா ஃப்ரீயானது நாங்கள் நாங்க இந்த அழகான வெப்சைட் நாலு ஸ்டெப்ல செய்ய போறோம் முதலாவது உங்களுக்கான டொமைன் வெப் ஹோஸ்டிங்கையும் எப்படி பை பார்ப்போம் கூடவே செவன்டி பெர்சன்டேஜ் ஆஃபர் உள்ள ஒரு லிங்க்கும் கிடைக்கும் ரெண்டாவதா எப்படி வேர்பஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம் மூணாவதா எப்படி ஒரு ஃப்ரீ தீமையும் ஃப்ரீ பேஜ் பில்டரையும் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரெண்டு நாலாவதா கடைசியாக எங்களோடய வெப்சைட்டை எப்படி கிரியேட் பண்றதுன்றத பார்ப்போம் இதில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டையும் சரியாக தேடிக்கொள்றதுக்கு உங்களுக்கு தேவையான டைம் ஸ்டாம்ப் எல்லாம் கிடைக்கும் வாங்க எங்களோட முதலாவது ஸ்டெப்புக்கு காலம் வைப்போம்